தந்தை மகன் தூயாவியானோர் பேராலே ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்திலே யோசுவா இஸ்ரேல் மக்களையும் மக்களின் மூப்பர்களையும் தலைவர்களையும் அழைத்து அவர் ஆண்டவர் வாக்களித்த நாட்டுக்கு சென்ற முன்பாக இன்னொரு முறை மீண்டும் ஆண்டவர் செய்த செயல்களை அவருடைய நினைவுக்கு தருகின்றார். சர்வல்லவரான தூய்மையான கடவுளை அவருடைய விதிமுறைகளை கடைபிடித்து நடப்பதில் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்படுத்த வேண்டும் என்று யோசுவா மக்களுக்கு கூறுகின்றார். இதை நச்சதில் நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எவ்வாறு ஆண்டவருக்கு நாம் நெருமையாளராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் அர்ப்பண வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தான் நாம் தகுந்தவர்களாக வாழ வேண்டும். திருமண வாழ்க்கையை தம்முடைய உடல் இச்சைகளுக்காக வாழ்வதில்லை, மாறாக ஆண்டவர் ஒன்று சேர்த்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். ஆகவே வருகின்ற பிரச்சனை சண்டை சற்றவுகளிலே ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எவ்வாறு அந்த நாசரேயத்தின் திரு குடும்பத்தில் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் அந்த குடும்பத்தை தூய குடும்பமாக மாற்றியதோ அவ்வாறே நம்முடைய குடும்பத்திலும் ஜபத்தின் வல்லமை இருந்தால் அங்கே சுயநலத்துக்கு தன்னலத்துக்கும் இடம் இருக்காது. அவ்வாறே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விலும் நாம் நமக்காக வாழ்வதில்லை, நம்முடைய கரங்கள் நம்முடைய இதயங்கள் நமக்காக சுயநலத்துக்காக ஆண்டவர் திருப்பொழிவு செய்யவில்லை, மாறாக மக்களுக்கு அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆறுதலையும் அவருடைய ஆசிரியர்களையும் அளிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை இந்த துறவ துறவியர் வாழ்க்கைக்கு அழைத்துள்ளார். இந்த வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு தான் உறுதியாக வாழ வேண்டும். ஆகவே நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்ட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளுக்கு செவிசாய்த்து நாம் அவருக்கு நேர்மையாளராகவும் அவருக்கு உகந்தவர்களாகவும் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற நாம் நமக்கு தேவையான ஆற்றலுக்காக நம் ஆண்டவரிடம் ஜபிப்போம். வயதோ நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து தருளும். நம்முடைய குடும்பத்தில் ஜபத்தின் வல்லமையாக நம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து நம்முடைய குழப்பங்களில் நம்முடைய சம்சயங்களில் நம் ஒற்றுமையோடு வாழ்த்து திரு குடும்ப போல ஜப வாழ்க்கையிலும் ஒருவர் மற்றவர்களை புரிந்து கொள்கின்ற மனப்பான்மையிலும் நாம் சிறந்து விளங்க நம்மை ஆசிர்வதித்து தருளும். அவ்வாறே உம்முடைய பணியாற்றலுக்காக நீர் தேர்ந்தெடுத்து கொண்ட நம்முடைய திருப்பணியாளர்களை நம்முடைய குருக்களையும் கண்ணீர்களையும் ஆசீர்வதித்து தம்முடைய வாழ்க்கையை தூய்மையாகவும் உமக்கு பணியாற்றும் மக்களுக்கு பணியாற்ற செய்ய அவருடைய உள்ளத்தையும் உடலையும் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு உம்முடைய தூய பெயரால் நாம் கொண்டாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.